ओम शक्ति पराशक्ति गुरुवे तुणै गुरुवायग बंगारम्मा वायग गुरुवायग बंगारम्मा वायग आन्मीगत्तिल अनादेगल सुंदरेशन MAMphil सित्तर्पीड पुलवर अडिगलारुम आन्मीग पयनंगलुम पलंगालत्तिल तुरविगल मडंगलिल तंगिकोंडु ज्ञान साधनंगल ज्ञान पयिर्चि योग साधनंगल मेर्कोंडनर ध्यान पयिर्चि योग पयिर्चि मेर्कोंडनर तामुम कच्चु पिररुक्कुम कर्पित्तु वंदनर கடவுள் என்பவர் யார்? கடவுளின் இலக்கணம் என்ன? உயிரின் இலக்கணம் என்ன? இந்த உலகம் என்பது என்ன? உலகம், உயிர், கடவுள் என்று மூன்று பற்றி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக விளக்கும். இந்த முப்பொருளையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சாத்திரங்களை மடங்களில் புகட்டி வந்தனர். தியானமும் தவமும் மேற்கொண்ட ஆன்மீகத்தில் முன்னேறிய துறவிகள் அல்லது மடாதிபதிகள் அவ்வப்போது பட்டண பிரவேசம் மேற்கொள்வது உண்டு. மக்களுக்கு தரிசனம் தரவும் மக்களிடையே ஆன்மீக உணர்வை பரப்பவும் இப்படி பயணங்கள் மேற்கொள்வது உண்டு. அன்னை அவ்வப்போது அடிகளார் அவர்களை ஆன்மீக பயணத்திற்கு அனுப்ப செல்வார். பயணத்தின் போது ஆதிபராசக்தி வழிபாடு மன்றங்களில் அருள் திரு அடிகளார் வரவேற்புக்கு அளிக்கப்படும் பாத பூஜைகளும் நடத்தப்படும். நகரநல வேள்வி என சிறப்பான வேள்வி நடத்தப்படும். மாபெரும் எழுச்சி மிக்க ஊர்வலம் ஒன்று நடத்தப்படும். நலிந்தோருக்கு உதவிகள் உதவிகள் மேடை நிகழ்ச்சியில் நலிந்தோருக்கு உபகரணங்கள், ஊனமுற்றோருக்கு உதவிகள், ஏழை சிறுவர்களுக்கு சீருடைகள், இலவச நோட்டுகள், புத்தகங்கள், தையல் இயந்திரங்கள், இட்லி கொப்பரைகள், உழைத்து பிழைக்க தொழில் கருவிகள் அளிக்கப்படும். மாபெரும் அளவில் அன்னதானமும் ஆடைதானமும் வழங்கப்படும். இதற்கெல்லாம் அன்னை ஏது பிச்சை எடுத்து செய்யென்றால் அன்னை தொண்டன் ஓடியாடி தொண்டு செய்தான். அவனுக்கு ஆன்மீக ருசி தெய்வ ருசி ஊட்டினால் பல ஆன்மீக அனுபவங்களையும் தெய்வீக அனுபவங்களையும் கொடுத்தால் அவர் ஒரு ஊருக்கு ஆன்மீகம் பயணம் வருகிறார் என்றால் அந்த ஊரில் ஒரு ஆன்மீக சூழல் உண்டாகிவிடும். நகர நல வேள்வி, அன்னதானம், ஆடைதானம், நலிதோருக்கு உதவிகள், அங்குள்ள வழிபாடு மன்றங்கள், சிறப்பு வழிபாடு, அடிகளாருக்கு வரவேற்பு, மாலையில் எழுச்சி மிக்க ஊர்வலம், அந்த ஊர்வலத்தில் தாங்கள் கோரிக்கை என்ன என்று விபரம் அறிந்த பக்தர்கள் முறையிடுவார்கள். கோரிக்கை நிறைவேறிவிடும். இந்த ரகசியம் தெரிந்தவன் செவ்வாடை தொண்டன். நீங்கள் செலவு செய்து வெகு தூரம் சென்று வேண்டிக் கொள்ள நினைக்கிற ஒரு கோரிக்கை ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அடிகளாரிடம் மானசீகமாக முறையிடுங்கள் போதும். அது மட்டுமா? அடிகளார் பார்வைக்கு பாவங்களை போக்கும் சக்தி உண்டு. எனவே அடிகளார் ஆன்மீக பயணங்களில் கலந்து கொள்வதால் தொண்டு செய்வதாலும் நேரடி பலன்களும் உண்டு, சூட்சமமான பலன்களும் உண்டு. இவற்றையெல்லாம் அனுபவத்தில் புரிந்து கொண்ட தொண்டர்கள் அம்மாவின் ஆன்மீக பயணம் போது தொண்டு செய்ய ஓடி வந்து விடுவார்கள். ஆன்மீகமா பந்தாவா? அடிகளார் ஆன்மீக பயணத்தில் நடக்க நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு பொறாமையும் புழுக்கமும் கொண்ட சிலர் தங்கள் காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தினர். ஒரு திரிக்கை ஆன்மீகம் கலந்த இந்த எழுச்சி ஊர்வலத்தில் ஆன்மீகமா பந்தாவா என்று மட்டம் தட்டி எழுதியது. அடிகளார் ஒரு அவதார புருஷன். அவனது ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் உண்டு என்பது ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. இதெல்லாம் புரியாமல் தெரியாமல் அடிகளாரை மேடையிலிருந்து விடைபெறும் காட்சியை கேலி செய்து எழுதியது. கூட்டம் முடிய முடியும் தருவாயில் அடிகளார் தன் இரண்டு கைகளையும் மேலே தூக்கி தலைமேல் வைத்து கும்பிடப்படி இடமிருந்து வலப்புறமாக ஒரு கலங்கரை விளக்கு சுழல்வது போல பார்வையை வீசிவிட்டு செல்வார்கள். இதனை அந்த பத்திரிகை கொச்சைப்படுத்தி எப்படி எழுதியது தெரியுமா? அடிகளார் தனக்கென உரிய ஸ்டைலில் நீச்சல் குளத்தில் டைவ் அடிப்பது போல காட்டிவிட்டு புறப்பட்டு போனார் என்று எழுதியது. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், தள்ளுங்கள் என நம் அம்மா பக்தர்கள் புறந்தள்ளினால் இந்த சின்னஞ்சிறிய விஷயங்கள் பின்னாலே எவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று புதைந்து கிடைக்கிறது தெரியுமா? அடிகளார் காஞ்சிபுர ஆன்மீக பயணத்தின் போது திருமதி அடிகளார் அந்த பத்திரிகையில் கிண்டலுக்கும் அடிகளார் சொல்லிய பதிலை மேடையில் எடுத்து சொன்னார்கள். நான் எப்படி கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு உயர்ந்து வந்தானோ அதுபோல என்னோடு சேர்ந்து நீங்களும் வாருங்கள் என்ற மேடையை விட்டு இறங்கும் போது அருள் திரு அடிகளார் அவர்கள் மேடையை விட்டு இறங்கும் போது இடமிருந்து வளமாக எதிரே உள்ள அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பது போல ஒரு கும்பிடு போட்டபடி மேடையில் இட்டு இறங்குவது வழக்கம். அது வெறும் விடை பெறுகின்ற ஒரு சம்பிரதாயம் நிகழ்ச்சி மட்டும்தானே. ஒருமுறை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அடிகளார் பயணம் மேற்கொண்டார்கள். பயணம் முடிந்து இறுதியாக செங்கல்பட்டு கடைசி மேடை நிகழ்ச்சி. பழைய பஸ் ஸ்டாண்ட் எதிரே மிகப்பெரிய உயரமான மேடை முகாமுக அமைத்திருந்த கோயா மாலையில் ஊர்வலம் குறிப்பிட்டபடி ஊர்வலம் செங்கற்பட்டு நகரை சுற்றி வந்து இறுதியாக மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது மலை பிடித்து கொண்டது. அங்கே ஒதுங்குவதற்கு பாதுகாப்பான இடம் எங்கும்
தென்னக ரயில்வே அதிகாரி நம் அம்மா பக்தர் ஒருவர் எனக்கு 1008 மந்திரங்கள் படிக்க நேரமில்லை என்று நம்மில் பலர் புலம்புகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நம் குறிப்பிடும் இந்த அதிகாரியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தூங்குகிறோம் நேரம் போக மற்ற நேரமெல்லாம் ஒரே பரபரப்பு டென்ஷன் இடைவிடாத ஃபோன் கால்கள். தென்னக ரயில்வே அதிகாரியாக இருப்பவர் அம்மாவிடம் வருவதற்கு முன்பாக லலிதா சகஸ்ர நாமம் படித்து வந்தார். அம்மாவிடம் வந்த பிறகு அம்மாவின் 1008 மந்திரங்களை வழிபட்டு வருகிறார். விடியற் காலை 3 மணிக்கு தினமும் பூஜை செய்யாமல் இருப்பதில்லை. தற்செயலாக சென்னை திரும்பும் போது செங்கற்பட்டில் செவ்வாடை கூட்டத்தை பார்த்து நம் அம்மா நிகழ்ச்சியாக இருக்கிறதே என்று நினைத்து காரை ஒருபுறம் நிறுத்திவிட்டு மேடை எதிரே மக்களோடு மக்களாக அந்த தூரலுவலம் முடிந்தவுடன் மேடையில் அமர வேண்டியவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தனர். அருள் திரு அடிகளார் அவர்கள் மேடைக்கு எழுந்தறினார். மேடை நிகழ்ச்சிகள் தொடங்கி மழை பெய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் அனைத்து சுருக்கமாய் நடந்து முடிந்தனர். நலிந்தோருக்கு உதவிகள் எல்லோரும் வழங்கிய பின் மேடையை விட்டு மேடையிலிருந்து வழக்கம் போல அடிகளார் கரங்களை உயர்த்தி இடமிருந்து வளமாக தன் பார்வையை சுழட்டிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி வந்து காரில் புறப்பட்டு போய்விட்டார்கள். நின்றபடி மக்களை நீண்ட நெடுந்தொலைவில் வரை அடிகளார் பார்த்தபோது தன் கண்ணில் தென்பட்ட சம்பவத்தை அந்த அதிகாரி நம் தொண்டர்களுக்கு கூறினார். அப்போது அடிகளாரின் 2 கண்களிலிருந்து அற்புதமான 2 ஜோதி கற்றளைகள் கண்ணுக்கு தெரிய மட்டும் பாய்ந்து சென்று கூட்டத்தில் நின்ற எல்லோருக்கும் அந்த ஜோதியில் நனைந்தனர். அந்த ஜோதி என் மீதும் பனை கீழே தள்ள பார்த்த நான் எப்படியோ சமாளித்து விழாமல் தப்பித்தேன். எனக்கு தென்பட்ட ஜோதி மற்றவர்களுக்கு தென்படவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்த குதிரை வண்டிக்காரன், காய்கடைக்காரன், பெட்டிக்கடைக்காரன், ரிக்ஷாக்காரன் பிடிப்பிடித்தபடி வேடிக்கை பார்த்த சாராய போதையில் நின்றபடி இருந்தவன் எல்லோரையும் அந்த ஜோதி நினைத்துவிடு. அம்பாளின் அவதார காலத்தில் நமக்கு கிடைத்த சலுகை இது. அந்த ஜோதியில் நனைந்தவருக்கு என்னென்ன பலன் என்பது அடிகளாருக்குத்தான் தெரியும் என்றார் அந்த ரயில்வே அதிகாரி. இதெல்லாம் தெரியாமல் ஆன்மீகமா பந்தாவா என்று கொச்சைப்படுத்தி எழுதியது அந்த பத்திரிகை. ஆதி பராசக்தி அவதாரமே ஆனாலும் எதிர்நீச்சல் போட்டபடிதான் அடிகளார் ஆன்மீகம் வளர்க்க வேண்டி இருக்கிறது. ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரமா வாழ்க.